Hi, welcome to Simple Max. Hi students, in the video, 11th Max, பயிற்சி 1.1 ல உள்ள 8வது கணக்கு பார்க்கலாம். இதுக்கு முந்தின கணக்கு உங்களுக்கு வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 8வது கணக்கு பார்க்கலாம். ஏ இன்று ஏ என்ற கணத்தில் 16 உறுப்புகள் உள்ளன. மேலும் அதில் உள்ள இரு உறுப்புகள் 1,3 மற்றும் 0,2 எனில் ஏ இன் உறுப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏ இன்று ஏ தீர்வு போட்டுக்கலாம். ஏ இன்று ஏ அப்படிங்கிற கணத்தில் ஏ ஒரு கணம், அந்த கணத்தை கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணியிருக்காங்க. பண்ணுனா இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குதான், 16 உறுப்புகள் இருக்குது. ஓகேவா? ஏ இன்று ஏங்கிற கணத்தில் 16 உறுப்புகள் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. அதில் இரு உறுப்புகள் வந்து என்னலாம், அதை அவங்க கொடுத்துருக்காங்க. இரு உறுப்புகள் வந்து என்ன அப்படின்னா 1,3, இன்னொரு உறுப்பு என்னது 0,2. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ இன்று ஏல 16 உறுப்புகள் இருக்குது, அதில் 2 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஏ அப்படிங்கிற கணத்தில் உள்ள உறுப்புகளோட எண்ணிக்கை உறுப்புகள் வந்து என்னதுலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை பார்த்தோன்னே தெரியும், 16 ஒரு கணத்தில் 2 கணம், அதாவது ஒரு கணத்தை கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணுறோம். அப்போ 16 கிடைக்குது அப்படின்னா என்ன, அந்த ஏங்கிற கணத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்கும் அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என் ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது எத்தனை உறுப்புகள் இருக்குது அதை ஸ்கொயர் பண்ணால் அந்த உறுப்பு தான் நமக்கு என்ன செய்யும், ஏ கிராஸ் ஏல கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து என் ஸ்கொயர் அதாவது ஒரு எண்ணினுடைய வர்க்கம். இப்போ 16 அப்படிங்கிறது எதனுடைய வர்க்கம் அப்படின்னா 4 அப்படிங்கிற எண்ணினுடைய வர்க்கம். ஓகேவா? ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். 16 உறுப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த ஏங்கிற கணம், ஏன்னா ரெண்டுமே ஒரே கணம் தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஈக்குவலான உறுப்புகள் தான். இதில் இந்த ஏல ஒரு உறுப்பும் இந்த ஏல ஒரு உறுப்பும் இருக்காது. ஏ அப்படின்னாலே ரெண்டுமே சேம் தான், அதனால தான் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது 4 பெருக்குனா என்ன கிடைக்கும், 16. இது வந்து நம்ம ஏற்கனவே 10th படிச்சிருக்கிறோம். ஏங்கிற கணத்தில் பி உறுப்புகள், பிங்கிற கணத்தில் கியூ உறுப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த கணத்தில் ஏ கிராஸ் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து பி கியூன்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? அதே தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். இங்கே ரெண்டுமே ஒரே கணம், ஸோ ஒரே மாதிரி தான் உறுப்புகள் இருக்கும். அதனால தான் நான் ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கேட்குறேன். ஓகேவா? 4×4, அப்போ ஏங்கிற கணத்தில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கும், 4 உறுப்புகள் இருக்கும். ஓகேவா? ஏற்கனவே இதில் 2 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுமே கண்டிப்பாக இதில் தான் இருக்கும், ஏயில் தான் இருக்கும். 1 நமக்கு ஏயில் தான் இருக்கும். அடுத்தல 3 அப்படிங்கிற எண்ணும் நமக்கு ஏ தான் இருக்கும். 0 நமக்கு ஏயில் தான் இருக்கும். 2 நமக்கு ஏயில் தான் இருக்கும். ஓகேவா? இந்த நம்பர்ஸ்லாம் எதுலேருந்து நான் எழுதியிருக்கேன்னா இங்கே கொடுத்துருக்குற அந்த 2 உறுப்புகள்லேருந்து எழுதியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு ஏயில் வந்து என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கும்னு ஈஸியாக சொல்லிடலாம். இங்கே பார்த்துருக்குறோம், 4×4 உறுப்புகள் தான் இருக்கும்னு பார்த்துருக்குறோம். இதிலேயே 4 எண்கள் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4 எண்கள் தான் கண்டிப்பாக இதில் உள்ள உறுப்புகள், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா வராது. அப்போ இதை ஆர்டர் படி எழுதிடலாம், 0, 1, 2, 3. ஓகேவா? இந்த 4 எண்கள் தான் ஏயில் உள்ள உறுப்புகள். இப்போ இதில் நம்ம மறுபடியும் இதை ஏயை நம்ம எழுதி பார்த்து நம்ம உறுப்புகள் பெருக்கணும், கார்ட்டீசியன் பெருக்கல் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நமக்கு இதே மாதிரி 16 உறுப்புகள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எண்ணை கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணால் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். அப்போது அந்த நம்பர் வந்து எதனுடைய ஸ்கொயர், அதுதான் நமக்கு உறுப்புகளின் எண்ணிக்கை. ஓகேவா? 4. அப்போது இதில் ஏற்கனவே நமக்கு இதில் வந்து 4 எண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த 4 எண்கள் தான் வரும், இதை தவிர்த்து வேறு எதுவுமே என்ன செய்யாது, வராது. அப்போது 0, 1, 2, 3 இந்த 4 உறுப்புகள் தான் என்னது, ஏயினுடைய உறுப்புகள்னு சொல்லிடலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.